மாரடைப்பின் போது கவனிக்கப்பட வேண்டிய அறிகுறிகள் என்னென்னு பார்ப்போம் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்புக்கான அமெரிக்க மையங்கள் கூறியுள்ளபடி பெரும்பாலான மாரடைப்பு மார்பின் மையத்தில் அல்லது இடது பக்கத்தில் உள்ள அசௌகரியத்தை உள்ளடக்கியது இது வந்து ஒரு சில நிமிடங்களுக்கு மேலே நீடிக்கும் அப்படி இல்லைனா அது போய் மீண்டும் வரும் அசௌகரியம் சங்கடமான அழுத்தம் அழுத்துதல் அல்லது வலி போன்றவற்றை உணரலாம் மேலும் பலவீனம் லேசான தலைவலி மற்றும் மயக்கம் மற்றும் குளிர்ந்த வியர்வையும் கூட உங்களுக்கு வந்து வெளியேறலாம் அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் அந்த மாரடைப்போட அறிகுறிகள் ஆண்கள் மற்றும் பெண்களில் வேறுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் மிகவும் பொதுவான மாரடைப்பு அறிகுறி மார்பு வலி அதாவது ஆஞ்சினோன்னு சொல்வாங்க அப்படி இல்லைனா அசௌகரியம்னு கூட சொல்வாங்க ஆனால் மற்ற பொதுவான அறிகுறிகளில் சிலவற்றை குறிப்பாக மூச்சு திணறல் குமட்டல் வாந்தி மற்றும் முதுகு அல்லது தாடையில் வலி போன்ற சில பொதுவான அறிகுறிகளை ஆண்களை விட பெண்கள் வந்து அதிகமாகவே அனுபவிக்கிறாங்க காது பகுதியில் ஏற்படுற அறிகுறிகள் காதை உள்ளடக்கிய மற்றொரு அசோதரான அடையாளம் பிரான்ஸ் சைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது வந்து காது மடல்ல ஒரு மூளை விட்ட மடிப்பாக சொல்றாங்க இது லோபிள் முழுவதும் டிராகஸில் இருந்து ஆரிக்கலின் பின்புற விளிம்பு வரை வந்து நின்றிருக்கு இது வந்து இதய நோய்களுடன் தொடர்புடையதாக வந்து கூறப்படுதுங்க மேலும் கரோனரி ம தமணி பெருந்தமணி தடிப்பு தோல் அலர்ஜியோட வலுவாக தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இருப்பினும் அதை நிரூபிக்க உறுதியான பதில் அல்லது வலுவான ஆதாரம் இல்லை பிராங்கின் அறிகுறிகள் வேறு எதையாவதையும் குறைக்கலாம் பிராங்கோனோட அடையாளத்திற்கு பின்னாடி பல கோட்பாடுகள் வந்து இருக்கு பிராங்கின் அடையாளம் பெருமூளை சிதைவுகளை முன்னறிவிப்பதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கைகள் வந்து தெரிவிக்கிறாங்க இது முன்கூட்டியே வயதானது மற்றும் தோல் மற்றும் வாஸ்குலர் இலைகளின் இழப்பு ஆகியவற்றோடு தொடர்புடையது இதனுடைய தீவிரம் தரம் ஒன்று முதல் தரம் மூன்று வரை வந்து மாறுபடும் தரம் ஒன்று என்பது வந்து காது மடலில் ஒரு சிறிய அளவு சுருக்கத்தை உள்ளடக்கியது தரம் ரெண்டு அப்படின்றது வந்து காது மடல் முழுவதுமே மேலோட்டமான மடிப்புகளை உள்ளடக்கியது அது மட்டும் இல்லாமல் தரம் ரெண்டுலேயே வந்து இன்னொரு பிரிவு இருக்குது அது வந்து காது மடலில் பாதிக்கு மேலே

நோய்க்குறி போன்ற ஏற்கனவே இருக்கும் நிலைமைகள் உள்ளவர்களுக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கு இது தவிர புகையிலை பயன்பாடு மது அருந்துதல் உடல் உழைப்பின்மை மன அழுத்தம் ஆரோக்கியமற்ற உணவு போன்ற சில வாழ்க்கை முறை பழக்கங்களை மாரடைப்பதற்கான சில மாற்றக்கூடிய ஆபத்து காரணிகளாகவும் வந்து சுட்டிக்காட்டுது இதே நோய்களுடைய ஆபத்தை குறைக்க என்ன செய்யணும் உங்களுடைய மாரடைப்பு அபாயத்தை தடுக்க அல்லது குறைக்க சிறந்த வழி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வந்து கடைபிடிக்கிறது தான் லேசான மற்றும் சுத்தமான உணவுகளை உண்பது வழக்கமான உடற்பயிற்சி மன அழுத்தம் மற்றும் பிற சுகாதார நிலைமைகளை நிர்வகித்தல் ஆகியவை இதய நோய்களை உருவாக்கும் வாய்ப்புகளை குறைக்க உதவும் இதயம் தொடர்பான சில நிலைகளுக்கு நீங்கள் மருந்துகளை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா நீங்க அதை தொடர்ந்து வழிகாட்டுதல்களோட தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணும் இது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து சிபிஆர் செய்ய வந்து கற்றுக்கோங்க சிபிஆர்ன்றது வந்து மருத்துவ உதவி வர்ற வரைக்கும் நீங்க இந்த சிபிஆர் முறையை பயன்படுறீங்க அப்படின்னா மாரடைப்பிலிருந்து தவிர்க்கலாம்